மௌரியர்கள் கால ஆட்சி முறை. இந்திய வரலாற்றில் மௌரியர்களின் ஆட்சிதான் ஒரு பெரிய நிலப்பரப்பினை உள்ளடக்கிய பேராட்சியாக விளங்கியது. இந்தியாவின் மௌரியர்களின் ஆட்சி முறை பற்றி அறிவதற்கு பெரிதும் துணையாக இருப்பவை கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் என்ற நூல் மற்றும் கிரேக்க நாட்டு தூதர் மெகஸ்தனீஸ் என்பவரால் எழுதப்பட்ட இண்டிகா எனும் நூலாகும். மௌரியரின் ஆட்சி முறையில் மைய ஆட்சி, மாநில ஆட்சி என்ற இருவேறு ஆட்சி முறைகள் காணப்பட்டிருந்தன. மத்திய அரசாங்கம் மௌரிய பேரரசின் தலைநகராக பாடலிபுத்திரம் விளங்கியது. நாட்டின் நிர்வாக தலைவர் அரசர். அரசரின் ஆட்சிக்கு உதவியாக மந்திரி பரிஷத் என்ற அமைச்சரவை செயல்பட்டது. அதில் புரோகிதர், மகாமந்திரி, சேனாபதி, யுவராஜன் ஆகியோர் இருந்தனர். அன்றாட அலுவல்களை நிறைவேற்ற அமாத்தியர்கள் என்றழைக்கப்பட்ட சிவில் பணியாளர்கள் இருந்தனர். இவர்களை தற்கால இந்தியாவில் பணியாற்றும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளோடு ஒப்பிடலாம். மௌரியர் ஆட்சியில் நன்கு சீரமைக்கப்பட்ட ஆட்சித்துறை செயல்பட்டது. வருவாய் நிர்வாகம் பேரரசின் அனைத்து வகை வருவாய்களையும் வசூலிக்கும் துறையான வருவாய்த்துறையின் தலைவர் சம்ஹர்த்தர் என்று அழைக்கப்பட்டார். நிலவரி, நீர்ப்பாசன வரி, சுங்கவரி, வணிக வரி, படகுவரி, வனவரி, சுரங்கவரி, புல்வெளிகளுக்கான வரி, தொழில் வரி, நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் தண்டனை கீடான கட்டணம் என பல்வகை வருவாய் அரசுக்கு கிடைத்தது. பொதுவாக விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. இராணுவம் மௌரிய இராணுவத்துக்கு தலைவராக சேனாபதி இருந்தார். வீரர்களுக்கு ஊதியம் பணமாக வழங்கப்பட்டது. கிரேக்க நாட்டு அறிஞர் பிலினி என்பவரது கூற்றுப்படி மௌரியரது படையில் 600,000 காராட்படை வீரர்களும், 30,000 குதிரைப்படை வீரர்களும், 9,000 யானைகளும், 8,000 தேர்களும் இருந்தன என்பது தெரிகிறது. வாணிகம் மற்றும் தொழில்துறை பொருட்களின் சில்லறை மற்றும் மொத்த விலைகளை கட்டுப்படுத்துவதும் தொடர்ந்து பொருட்களை மக்களுக்கு கிடைக்கச் செய்வதும் இந்த துறையின் பொறுப்பாகும். எடைகள், அளவுகள் ஆகியன முறைப்படுத்தப்பட்டன. நீதி மற்றும் காவல்துறை நிர்வாகம் உரிமையியல், குற்றவியல், நீதிமன்றங்கள் செயல்பட்டதை கௌடில்யர் விவரித்துள்ளார். தலைநகரிலிருந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி என்று அழைக்கப்பட்டார். மாகாண தலைநகரங்களிலும் மாவட்டங்களிலும் அமாத்தியர்கள் தலைமையிலான துணை நீதிமன்றங்கள் இருந்தன. அபராதம் விதித்தல், சிறைவாசம், உறுப்புகளை சிதைத்தல், மரண தண்டனை போன்ற பல்வேறு தண்டனை முறைகள் வழக்கில் இருந்தன. உண்மையை வரவழைக்க சித்திரவதை செய்யும் வழக்கமும் இருந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மௌரியர் ஆட்சி காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தவறாமல் பின்பற்றப்பட்டது. மக்களின் எண்ணிக்கை, அவர்களது ஜாதி, தொழில் போன்ற விவரங்களை கிராம அதிகாரிகள் சேகரித்தனர். நகரங்களில் உள்நாட்டு அயல்நாட்டு மக்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக நகராட்சி அதிகாரிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினர். மௌரியர் ஆட்சி முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு நிரந்தர நிறுவனமாக இருந்ததாக தெரிகிறது. மாகாண உள்ளாட்சி நிர்வாகம் தட்சசீலம், உஜ்ஜயினி, ஸ்வர்ணகிரி, கலிங்கம் என்ற தலைநகரங்களை கொண்ட 4 மாகாணங்களாக மௌரிய பேரரசு பிரிக்கப்பட்டிருந்தது. மாகாண ஆளுநர்கள் பெரும்பாலும் அரச குடும்பத்திலிருந்தே தேர்வு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை பராமரித்தல், வருவாய் வசூலிப்பது போன்றவை அவர்களது முக்கிய கடமைகளாகும். ராஜிகர்கள் என்று அழைக்கப்பட்ட அதிகாரிகளின் கீழ் மாவட்ட நிர்வாகம் இருந்தது. அவர்களது நிலை மற்றும் அதிகாரம் தற்கால மாவட்ட ஆட்சி தலைவர்களையே ஒத்திருந்தது எனலாம். அவர்களுக்கு உதவியாக யுக்தர்கள் என்ற துணை அதிகாரிகள் இருந்தனர். கிராமணி என்ற அதிகாரியின் கீழ் கிராம நிர்வாகம் இருந்தது. 10 அல்லது 15 கிராமங்களுக்கு உயர் அதிகாரியாக கோபன் என்ற அதிகாரி செயல்பட்டார்.